வந்திருக்கும் தலைப்பு யூனுஸ் நம்பி அவர்களின் வரலாறு யூனுஸ் நம்பி அவர்கள் ஈராக்கில் நீனா என்ற பகுதியில் வாழ் மக்களுக்கு நம்பியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த நகர மக்களை அல்லாவை ஈமான் கொல் சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் அல்லாவை ஈமான் கொல்ல மறுத்து பிடிவானமாக இருந்தனர் யூனுஸ் நம்பி அவர்கள் அந்த மக்களிடம் மூணு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வேதனை இருக்கும் என கூறினார்கள் பின்னர் தம் சமுதாய மக்கள் மீது அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் கடலில் கப்பலில் பயணம் செய்தார்கள் யூனுஸ் நபி அவர்கள் கடல் கொந்தளித்தது அலை கடுமையாக இருந்தது கப்பலில் இருப்பது கஷ்டமாகி விட்டது கப்பலை இருப்பவர்கள் யாராவது கடலில் குதித்தால் தவிர கப்பலை காப்பாற்ற இயலாத நிலை ஏற்பட்டது அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள் அதில் யூனஸ் நம்பியார்களின் பெயரே வந்தது எனவே யூனிஸ் அவர்கள் கடலில் குதித்து விட்டார்கள் அப்போது அல்லாஹ் ஒரு மீனை அனுப்பினான் அந்த மீன் யூனுஸ் நம்பியே விழுங்கியது நீ சாப்பிடக்கூடாது அவர் உனது உணவல்ல என்று அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளை இட்டான் யூனுஸ் நம்பி வயிற்றில் தான் இருந்து விட்டதாக நினைத்தார்கள் ஆனால் தான் உடலை அசைத்த போது அசைந்தது தான் உயிரோடு இருப்பதை உணர்ந்து அல்லாக்கு சல்தா செய்தார்கள் பின்னர் அல்லாங்குமாயிலாக இல்லாட்ட சுக மினுமீன் என்று மீன் வயிற்றில் இருந்து கொண்டு பிரார்த்தித்தார்கள் எனவே அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்தில் இருந்து விடுவிட்டோம் என்று அல்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவின் கட்டளை படி அந்த மீன் யூனு கரையில் கொண்டு வந்து வெளியாக்கியது கோபத்தோடு மக்களை விட்டு வற்றில் வைத்தான் யூனி தௌபா மன்னித்தான் அல்லாவின் கட்டளையை யார் மீறினாலும் அல்லாவின் உதவி கிடைக்காது மட்டுமல்ல அல்லாவின் பிடி கடுமையானதாகும் ஆனால் யார் அல்லாவிடம் பாவ கிடைக்கிறாரோ அவரை அல்லா மன்னிப்பான் வாயு தவன அசலாம் வரைக்கும் மாஷா அல்லாஹ்